Hi friends, welcome to Garden Diary. இன்னைக்கு நம்ம இந்த செடவெரியோ பிளான்ட்டோட ப்ராபகேஷன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக வளர்ந்துருச்சு, ஸ்டெம்ஸ்லாம் ரொம்ப பெருசாக லென்த்தியாக வளர்ந்துருச்சு. ஸோ இதை எப்படி ஸ்டெம் கட் மூலமாக ப்ராபகேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளான்ட்டோட ஸ்டெம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக வளர்ந்துருக்கு. இது வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக நான் இது மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிளான்ட்டு டெய்லி ரெகுலராக, ஐ மீன் வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து ரெகுலராக வாட்டர் கொடுத்துட்ருக்கோம். எப்போல்லாம் அந்த சாயில் ட்ரை ஆயிருக்கோ அப்போல்லாம் கொடுத்துட்ருக்கோம். பட் இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாகிடுச்சு. அதாவது ஓல்ட் லீஃப் எல்லாம் கீழே விழுந்து அந்த லென்த்து வந்து கொஞ்சம், அந்த ஸ்டெம் வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்து கொஞ்சம் கீழே ட்ரெயில் ஆகிற அளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டெம் கட் மூலமாக பண்ணோம்னா எப்படி பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ இதை நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு ஹெட்டையும் கட் பண்ண போகிறேன். ஓரளவுக்கு அதை ஓரளவுக்கு ஒரு 1 இன்ச் சைஸில் ஸ்டெம்மை விட்டு கட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஹெட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக்டஸ் சக்குலன் ஃபர்டிலைசர் நான் ரீசெண்டாக அமேசானில் வாங்கியிருக்கேன். ஸோ கட் பண்ண ஸ்டெம்ஸ் எல்லாத்துக்கு மேலேயும் நான் ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன். இப்படி ஸ்ப்ரே பண்ணால் நமக்கு வந்து ப்ராபகேஷன்ஸோட ஸ்பீட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெம் வந்து நம்ம ஹெட்டை கட் பண்ணதுனால நமக்கு வந்து கொஞ்சம் அங்கிங்கும் நிறையா ஸ்ப்ரவுட் ஆகி ஒவ்வொரு கிளைகள் பிரான்ச்சஸ் உருவாகும். அதுக்காக தான் நான் இதை அப்படியே விட்டு வச்சுருக்கேன். ஸோ நமக்கு ஸ்டெம் மூலமாகவும் ப்ராபகேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஹெட் எல்லாத்துக்குமே இந்த பாட்டு தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட மிக்ஸ் பார்த்தீங்கன்னா கோகோபீட் வித் பெர்லைட். ஸோ கோகோபீட்டோட ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து எப்படின்னா 60%ம் அண்ட் பெர்லைட்டோட பர்சன்டேஜ் வந்து 40, அதாவது 6:4 அந்த ரேஷியோவில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட கட் பண்ண ஹெட் எல்லாத்தையுமே இதில் வந்து நான் இன்சர்ட் பண்ணி வைக்கிறேன். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற மிக்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரையாக இருக்கணும். அதாவது இந்த கோகோபீட் வித் பெர்லைட் மிக்ஸ் ஆர் ஈவன் நீங்கள் சாயில் மிக்ஸாக கூட இருக்கலாம், பட் அது கண்டிப்பாக ட்ரையாக இருக்கணும். ஏன்னா நம்ம கட் பண்ணின உடனே அந்த ஸ்டெம்மை வந்து நம்ம பிளான் பண்ணி வைக்கிறதுனால என்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடாது. நம்ம கேர்லெஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி வைக்கிறோம். ஸோ அட்லீஸ்ட் 2 டேஸ்க்கு நம்ம வந்து இதோட மீடியா வந்து கண்டிப்பாக ட்ரையாக இருக்கணும். அண்ட் உள்ளே நான் பிளான் பண்ணி வைக்கும் போது எங்கிட்ட எக்ஸஸாக இருக்கிற சில லீவ்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு கொஞ்சம் இந்த லென்த்து கிடைக்கும். உள்ளே இன்சர்ட் பண்ணி வைக்கிறதுக்காக எனக்கு அந்த லென்த்து கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக எக்ஸஸாக இருக்கிற லீவ்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து தனியாக அதையுமே ப்ராபகேட் பண்ணுறதுக்காக நான் கலெக்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து சன்லைட் டைரெக்டாக வராத இடமா இருக்கணும், பிரைட் ஏரியாவும் இருக்கணும், ஷேடட் ஏரியாவும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஏரியாவில் நான் வந்து இதை சேவ் பண்ணி வைக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு என்கிட்ட கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த லீவ்ஸ் எல்லாத்தையுமே அதையுமே நான் ப்ரொபகேட் பண்ண போகிறேன். அதுக்கு சேம் ப்ராபகேஷன் மீடியா, அதாவது சேம் கோகோபீட் வித் பெர்லைட் மிக்ஸை தான் நான் எடுத்து அந்த லீவ் எல்லாத்தையுமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த லீஃப் மூலமாவையும் சில பிளான்ஸ் எனக்கு கிடைக்கும். பாட்டையுமே நான் வந்து நிழல் பகுதியில் தான் வைக்கிறேன். அண்ட் ரெண்டு பாட்டுக்குமே நான் இப்போதைக்கு தண்ணி கொடுக்கல, ரெண்டு நாள் கழிச்சு தான் நான் தண்ணி கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து அந்த கட் பண்ண ஏரியாவில் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சாயில் மிக்ஸில் நம்ம பிளான் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இதை கொஞ்சம் ட்ரை ஆக விடணும்னா அட்லீஸ்ட் நமக்கு 2 days வேணும். இந்த ப்ராபகேஷனோட அப்டேட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.